ஹலோ வியூவர்ஸ், தண்ணி எப்போ குடிக்கணும், எந்தெந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்கலாம் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனேயே தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும். அது ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு டைஜஷன் ஆகிறதுல எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அடுத்த 1 ஹவருக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும். அப்படி நீங்கள் தண்ணி குடிக்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து உடம்புல நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதாமா. அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிக்கணும். லஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும். சப்போஸ் நீங்கள் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இல்லை சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ஆகிறதுல ப்ராப்ளம் வரும். சாப்பிட்ட சாப்பாடு செமிக்காது, நெஞ்சு எரிச்சலாக இருக்கும், உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். லஞ்சுக்கு 1 ஹவருக்கு அப்புறம், நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிச்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை ஜங்க் ஃபுட் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா அந்த டைம் தண்ணியை கொஞ்சமாக சிப் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஸ்டொமக் ஃபுல்லாக குடிச்சிங்க அப்படின்னா அது டைஜஷன் ஆக ரொம்பவே லேட் ஆகும். அதனால் நைட்டு டின்னர் சாப்பிடும்போது பாதிக்கும். அதுக்கப்புறம் காலையிலையும் மத்தியானமும் சொன்ன மாதிரி நைட்டும் 1/2 ஹவருக்கு முன்னாடி தான் தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது. ஸோ இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கேஸ் ட்ரபிள், டைஜஷனில் ப்ராப்ளம் வர்றது, உடம்பு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வெயிட்டு போட்ட மாதிரி இருக்கிறது, இப்போ நான் சொன்ன எல்லாமே தண்ணியை கரெக்டான டைமில் குடிக்காததுனால வர்ற ப்ராப்ளம்ஸ். நான் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்கள் தண்ணியை குடிச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போது தண்ணி எப்போல்லாம் குடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது யார் யார் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 4 லிருந்து 6 வயசு வரைக்கும் 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 6 லிருந்து 13 வயசு வரைக்கும் 1.75 லிருந்து 2 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்கணும். 14 வயசுலிருந்து 19 வயசு வரைக்கும் ஆண்கள் 2.5 லிட்டர்லிருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். பெண்கள் பார்த்தீங்கன்னா 1.75 லிட்டர்லிருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும். 19 வயசுக்கு மேலே போயிருச்சுன்னா ஆண்கள் வந்து 3.75 லிட்டர் தண்ணி குடிக்கணும், பெண்கள் வந்து 2.75 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இல்லை அதிகமாக உங்களுக்கு ஸ்வெட் ஆகிற மாதிரி நீங்கள் எந்த வேலை பார்த்தாலுமே தண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் நீங்கள் குடிக்கணும். நம்மள நிறைய பேர்த்துக்கு தண்ணி குடிக்காததுனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறது கூட தெரியாமல் மெடிசின் சாப்பிட்றாங்க, அண்ட் அதை எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அது என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென், கெட் ஷைன் ஃப்ரம் DIYs and natural tips.